ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்க்கு முதல் என்னுடைய வணக்கம். தந்தை மகற்காற்று நன்றி அவை முந்திருப்பு செயல் தந்தைக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற எங்களுடைய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் நக்கீரன் கோபாலன் அவர்களுக்கும் எங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற சுமதி மேடம் அவர்களுக்கும் ஹீரோ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் நம்முடைய அன்பு சகோதரர் பிரக்ஞானந்த அவர்களுக்கும் காம்பேரிங் பண்ணுற மகாலட்சுமி அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கங்கள். மேடம் சொன்னாங்க இது மாதிரி சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம்னாங்க. இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இந்த பாராட்டு அப்படிங்கிறது ஏதோ சென்னையை சார்ந்திருக்கின்ற ஒரு மாணவனுக்கோ தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு மாணவனுக்கோ அல்ல, நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி உலகத்துக்கே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுற இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அதற்கு இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். 8x8 மேட்ரிக்ஸ் வைரமுத்து சொல்லியிருக்காரு, 8க்குள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 8x8 இன்றைக்கி அவர் விளையாண்டு உலகத்தையே தன் பக்கம் திருப்பி காமிச்சிருக்கிறாரு. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த சதுரங்கம்ங்கிறது இந்தியாவில் தான் கிபி 6ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமேட்டு அது ஏஷியன், ரஷ்யன், யூரோப்பியன். இன்றைக்கி இந்த செஸ் விளையாட்டில் நிறையா விதிகளை யார் இன்றைக்கி வகுத்து தந்திருக்காங்க பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸை சார்ந்தவங்க தான். நீங்கள் என்ன தான் விதியை நீங்கள் விதித்தாலும் அதில் நிறையா வெற்றி பெற்றிருக்கிறது யார்னு பார்த்து நம்முடைய இந்தியாவை சார்ந்திருக்கின்றதுலாம் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. எத்தனை பேருக்கு தெரியும், கிராண்ட் மாஸ்டர் அவர் வாங்கும்பொழுது கூட அவர் டீனேஜ் கூட கிடையாது நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் ஒன்லி 12. உலகத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவரும் உக்ரைன் நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு வீரரும் தான். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டீனேஜை டச் பண்ணாமல் கிராண்ட் மாஸ்டர் வாங்கணும். அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். நான் டிவியில் அவர் விளையாடும் பொழுதும் சரி, நம்மளுக்கு விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் விளையாடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஒரு பெருசாக ஒரு ஆக்ரோஷமோ எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் விளையாடுவாங்க. அவங்க பாட்டு ஜெயிச்சா ஜெயிச்சுக்க, தோத்தா தோத்துக்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான். இந்த மாதிரி மென்மையான கிராண்ட் மாஸ்டர்ஸ் நான் அழைப்பார்கள் இவர்களை போன்றவர்களை தான். இதெல்லாம் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கின்றேன். அதுவும் மேக்னஸ் கால்சன் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா மேக்னஸ் கால்சன்ட்டு விஸ்வநாதானந்தே தோத்திருக்காரு, அவரே இவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற போது அது நமக்கு இருக்க எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். இன்றைக்கு அந்த விஸ்வநாதன் ஆனந்தை ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கிற நம்மளோட பிரக்ஞானந்தா அந்த மேக்னஸ் கால்சன் அன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளபடியாது பாராட்டக்கூடியது. தொடர்ந்து நம்முடைய உலகத்துக்கு நம்முடைய நாட்டினுடைய அந்த நல்ல பெயரை கொண்டு சேர்க்கின்ற பணியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபீல்டில் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லும் பொழுது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற என்னுடைய ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் என்னுடைய மாணவர் அவரும் இன்றைக்கி அதை நிரூபிச்சிட்ருக்காருங்கும் போது எனக்கு உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. அவங்க அம்மா சொன்னது உண்மை தான். இன்றைக்கு இருக்கின்ற கலாச்சாரத்தில் நம்முடைய ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது டீச்சர்ஸ்கிட்ட ரொம்ப கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ அழகாக சொன்னாங்க, போகோ சேனல் பார்த்துட்டு இருந்தால் என்னுடைய பெண்ணை நான் வந்து டைவர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நான். இப்போ டைவர்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நான் அவங்கள நான் ஈடுபடுத்தினேன். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என் கையால் அவங்க அவார்ட் வாங்கினதை கூட சொன்னாங்க. இதையான நம்முடைய மாண்புக்கு அவனுக்கு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறது அதே தான். இது மாதிரி குழந்தைங்களை நாங்கள் போய் அவங்களை கண்டிக்கிறதோ அவங்களை பனிஷ் பண்ணுறதை காட்டிலும் அவங்களை டைவர்ட் பண்ணும் ஒருமுகப்படுத்தி அவளை கொண்டு செல்ல வேண்டிய அந்த கட்டாயம் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால் அவருடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள், 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் வரைக்குமான ஒரு இதழ் ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு இதழை நாம் வந்து வெளியிட வேண்டும். 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு தேன் சிற்று அப்படிங்கிற ஒரு இதழ், ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியருங்கிற ஒரு இதழ். இந்த இதழ் என்ன செய்ய போகுது, அவங்க அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த 2 வருஷமாக இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற இந்த குழந்தைகளை ஒருமுகப்படுத்தி கொண்டு வரணும், அவர் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும்னா அவங்களுக்கு இருக்கின்ற அந்த படைப்பாற்றல், அது ஓவியமாக இருந்தாலும் சரி கவிதை எழுதுவதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு எஸ்ஏ எழுதுவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நாட்டு நிலைமையை பற்றி
இதையெல்லாம் அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியிட்டு வரும்போது இங்கே பார்த்தியா என் நான் எழுதுனது இந்த பத்திரிகைகள் வந்திருக்குது, நான் வந்து சொன்னது இந்த அரசாங்கத்துடைய இதில் வந்திருக்குன்னு சொல்லும்பொழுது அவர்கள் இன்னும் மெருகேட்டும். இவர் ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு அதை பார்த்து அது அடுத்தடுத்தவங்க நம்மளும் இது மாதிரி செய்யணும் அளவுக்கு அதை மாற்ற வேண்டும் என்கிற ஆசை. ஒரு காலத்தில் ஸ்கூல்ஸ் நிறையா கல்ச்சுரல்ஸ் நடக்கும், எல்லாம் கெட் டுகெதராக இருந்தால் ஏதாச்சும் ஒரு நாடகம் நடத்துவோம், ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடும், ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி எதுவுமே இல்லை. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக அந்த குழந்தைங்க தன் வீட்டில் என்ன பார்க்குறாங்க, தன் சொசைட்டி தனக்கு என்ன கற்றுத்தருது, தன்னை ஒரு பெரிய ஹீரோயிசமாக நினச்சிக்கிட்டு அதை அந்த பள்ளிக்கூடத்தில் செலுத்துக்கின்ற அந்த வேலையை செய்யும்பொழுது ரொம்பவும் நமக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு சிஎம் அவர்கள் வந்து இது மாதிரியான செயலில் நீங்கள் அவங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சொன்னது மாதிரி நிறைய பேர் குழந்தைங்களாம் வந்து கேட்டாங்க. உண்மைதான், இது இப்போ நம்ம பிரக்யானந்தா சொன்ன மாதிரி பிடிச்சி விளையாடுங்க, பேஷன் தான். இப்போ நான் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கேன்னா நான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகின்ட்டு நான் அரசியலுக்கான வரல, நான் பிடிக்குது எனக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது சாதிக்கணும் ஒரு ஆசைப்பட்றேன் நான். அதை இந்த தம்பி இந்த வயசில் அவர் செஞ்சிட்ருக்காரு, 12 வயசுலேருந்து அவர் செஞ்சிட்ருக்காரு, 5 வயசுலேருந்து அவர் செஞ்சிட்ருக்காரு. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அந்த ஒரு பேஷனோடு நீங்கள் போய் கொண்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இந்த விளையாட்டு நிறையா சார்லாம் இருக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க டென்டைட்ரீஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, மூளையில் வந்து வளர்ச்சிக்கான தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்கிறார்கள். இந்த விளையாட்டு விளையாடுகிறவர்கள் இந்த விளையாட்டு விளையாடுகிறவர்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்கும், மெமரி பவர் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இன்றைக்கி வந்தோம் உங்கள் இந்த தம்பியை நம்ம வாழ்த்திட்டு போகணும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு விளையாட்டில் சதுரங்க விளையாட்டிலேருந்து கூட ஆரம்பிக்கணும், எதுலையாச்சும் நம்ம அவங்களை வந்து நம்ம ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல செய்தியை நீங்கள் மனதில் ஏந்தி கொண்டு போக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி 44th இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட் ரஷ்யாவில் நடக்க வேண்டியது, இன்றைக்கி அதை தட்டி பறித்து இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை சாத்தியப்படுத்தியிருக்கார் என்று சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு பெருமை, பிரக்ஞானந்தா ஒரு பெருமை என்று சொல்லும்போது அவர் சார்ந்திருக்கின்ற விளையாட்டை நாம் இங்கே நடத்துகிறோம் என்பது இன்னொரு பெருமை நமக்கு. ஆக அதற்கான முன்னேற்பாடுகள் செஸ் ஒலிம்பியாட் கோஆர்டினேஷன் கமிட்டியில் நிறையா மினிஸ்டர்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் என்னுடைய ஆர்வ நண்பன் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காது. ஏன்னா நான் எல்லாம் ஓடுறாங்க அந்த பேஷனாக, ஆல்மோஸ்ட் ஒரு 200 கண்ட்ரீஸ் நாங்கள் கலந்துக்க போதுங்கும்போது நம்மளுடைய நாட்டை உற்று நோக்க போகிறார்கள். இந்தியான்னு ஒரு நாடு இருக்காமல், இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் இருக்காமலன்னு இனிமேட்டு 200 கண்ட்ரீஸ்லேயும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேச போகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக அது நடைபெற இருக்கின்றது. ஆக நீங்கள் அதை எல்லாருமே வந்து அதை நீங்கள் அது பார்க்க வேண்டும். அதை ஏன்னா அது நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். மகாலட்சுமி சொன்னாங்க இது மாதிரி நிறையா ஒரு செஸ் போர்டில் வந்து ராஜாராணியெலாம் இருக்குது, அது ராஜாராணி அவர் கையில் எடுக்கும்பொழுதுனா ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய மாணவ செல்வங்க தான் ராஜாவும் ராணியும், அடுத்தது இந்த நாட்டை ஆளப்போகின்றவர்கள் இந்த ராஜாவும் ராணியும் தான். இந்த ராஜா உங்களுக்கே தெரியும் செஸ் போர்டில் நிறையா சோல்ஜர்ஸ் இருப்பாங்கன்னு, நாங்களாம் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாலும் பொலிட்டீஷியன்ஸ் நாங்களாம் உங்களுக்கு சோல்ஜராக கண்டிப்பாக இருப்போம் என்று சொல்லி தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.